வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சிலப்பதிகாரத்தின் மதுரை காண்டத்தின் மூன்றாம் பகுதி. கோவலனின் உயிரற்ற உடலை கட்டி பிடித்து கதறி அழுத கண்ணகி ஒரு கட்டத்தில் தன்னை சுதாகரித்து எழுந்து பாண்டிய மன்னனிடம் இதற்கு நீதி கேட்பேன் என சூளுரைத்தவாறு அரண்மனையை நோக்கி ஆவேசமாக செல்கின்றாள். இதே நேரம் பாண்டிய அரசி பாண்டிமா தேவி எனும் கோப்பெருந்தேவி தான் ஒரு தீய கனவு கண்டதாக தோழியிடம் சொல்கின்றாள். அரசனின் செங்கோல் வெண்கொட்ட குடை போன்றன கீழே சாய்ந்து விழுவது போலவும் அரண்மனை வாசலில் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணி ஓயாமல் ஒழித்து கொண்டிருப்பது போலவும் எட்டு திசைகளும் அதிர சூரியனை இருள் மறைத்து வானவில் இரவில் தோன்றுவது போலவும் பகல் நேரத்தில் நட்சத்திரங்கள் தோன்றி விழுவது போன்றும் வழக்கத்திற்கு மாறாக கனவு கண்டதாக தோழியிடம் கூறி பின் அரசனிடம் அதை கூறுவதற்காக அந்த புறத்திலிருந்து தோழியர்களும் மாற்றுத்திறனாளி பணியாளர்களும் புடைசூழ அரச சபைக்கு நடக்கின்றாள் அரசி கோப்பெருந்தேவி. அந்த புற இரகசியங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு அமர்த்தியிருப்பார்கள். பட்டு, பல வகையான ஆணிகலன்கள், மாலைகள், வெண்சாமரை, தூபங்கள் ஏற்றி கோப்பெருந்தேவி ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் வயதான பெண்கள் அவளை வாழ்த்தி மகள அரச சபைக்கு அரசி வருகின்றாள். தான் கண்ட கனவை அரசி கோப்பெருந்தேவி அரசனுக்கு சொல்லி கொண்டிருக்கும் தருணத்தில் கண்ணகி அரண்மனை வாசலில் கோபத்துடன் வந்து நிற்கின்றாள். இப்போ கேமராவை அப்படியே என்ட்ரன்ஸுக்கு திருப்புங்க. வாயில் காப்பவனே, வாயில் காப்பவனே, அறிவு கட்ட அறமற்று போன நீதி தவறிய அரசனை கொண்ட வாயில் காப்பவனே, இரண்டு சிலம்புகளில் ஒரு சிலம்பை ஏந்தியபடி கணவனை பறிகொடுத்து கதிகலங்கியபடி ஒரு பெண் அரண்மனை வாசலில் வந்து நிற்கின்றாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல் என்று அறை கூவுகின்றாள். வாயில் காப்பவன் துண்டை காணோம் துணிய காணோம் என்று ஓடிப்போய் எதை கூறுவதற்கு முன்பும் அரசனை வாழ்த்துவது மரபு. எனவே அரசனை வாழ்த்திவிட்டு, மன்னா, மகிஷாசுரனை கொன்ற கொற்றவை அல்ல, ஆனால் கொற்றவை போல, பிடாரி தெய்வமும் அல்ல, ஆனால் பிடாரி போல, சிவபெருமானை ஆடல் போட்டிக்கு அழைத்த பத்திரகாளி அல்ல, ஆனால் பத்திரகாளி போல, சுடுகாட்டில் வாழும் காளி அல்ல, ஆனால் காளி போல, நரகாசுரனின் அகன்ற மார்பை புலந்த துர்க்கையும் அல்ல, ஆனால் துர்க்கை போல, மிகுந்த கோபத்தோடு ஏதோ பழிவாங்க போவது போல் ஒரு பொற்சிலம்பை ஏந்தியபடி கணவனை இழந்த பெண்ணொருத்தி அரண்மனை வாசலில் வந்து நிற்கின்றாள் என்று திக்கு திணறி கண்ணகியை கண்ட பயத்தில் உளறினான். போய் அவளை இங்கே வரச் சொல் என்று கட்டளையிட்டான் மன்னன். வாயில் காப்பவன் வெளியே வந்து வாய் திறந்து உள்ளே போ என்று சொல்வதற்கு கூட திராணியற்று சைகை மூலம் உள்ளே போகச் சொல்கின்றான். கையில் ஒரு சிலம்பை ஏந்தியபடி உள்ளே வந்த கண்ணகியை யாரென்று ஓரளவுக்கு யூகித்து கொண்ட பாண்டிய மன்னன், கண்களில் கண்ணீருடன் என் முன் வந்து நிற்கும் நீ யாரம்மா என வினவுகின்றான். தேர்ச்சியடையாத ஆராய்ந்து அறியாத மன்னனே, சொல்கிறேன் கேள். ஒரு புறாவுக்காக தனது உடம்பின் தொடையில் ஒரு தசைப்பகுதியை அறுத்து தராசு தட்டில் வைத்தும் அது புறாவின் எடைக்கு ஈடாகவில்லை என்பதால் தன்னையே தராசு தட்டில் வைத்து புறாவுக்கே இரக்கம் காட்டிய மன்னன் சிபி சக்கரவர்த்தி ஆண்ட நாட்டில் பிறந்தவள் நான். அது மட்டுமா, தன் மகனுடைய தேரில் சிக்கி பசுக்கன்று இறந்து போக அந்த கன்றின் தாய்ப்பசு ஆராய்ச்சி மணி அடித்து முறையிட்டதற்காக தன் ஒரே ஒரு மகன் என்றும் பாராமல் மகனை தரையில் கிடத்தி தேரை ஏற்றி கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட நாட்டில் நீதி நிலைநாட்டிய புகார் நகரத்தில் மாசாத்துவான் என்ற வணிகனின் மகன் கோவலனின் மனைவி நான் கண்ணகி, விதி கழுத்த பிடிச்சு தள்ள வாழ்வதற்காக புழைப்பு தேடி உன் நகரத்துக்கு வந்து இன்று வாழ்க்கையை தொலைச்சு நிற்கிற நான் க
கண்ணகி சிலம்பை திருடிவிட்டான் என்று கல்வன் என்று உன்னால் குற்றம் சுமத்தப்பட்டு கொல்லப்பட்ட கோவலனின் மனைவி நான் கண்ணகி. ஒரு திருடனை கொள்வது ஒன்றும் தப்பில்லையே, பதிலளிக்கின்றான் மன்னன். நீதி நியாயங்களை நன்கு அறிந்து ஆராயாத முத்து குளிக்கும் பாண்டிய மன்னனே, எனது பொற்சிலம்பு மாணிக்க பரல்கள் கொண்டது, அரசியின் சிலம்பு முத்து பரல்கள் கொண்டது. ஆம், நல்ல விஷயம் சொன்னாய் பெண்ணே. யார் அங்கே? கோவலனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கே கொண்டு வாருங்கள். சிலம்பு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. கண்ணகி அதை எடுத்து உடைக்க மாணிக்க பரல்கள் சிதறி மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்து விழுகின்றன. இந்த உதடுகள் தானே தவறான தீர்ப்பு சொன்னவை என்பதை அது உணர்த்துவதாக இருந்தது. சிலம்பிலிருந்து சிதறிய மாணிக்க பரல்களை கண்ட பாண்டிய மன்னன், பொன் செய்யும் கொள்ளனுடைய சொல்லை நான் கேட்டிருக்க கூடாது. எனது வெண்கொற்ற குடை தாழ்ந்து விட்டது, எனது செங்கோல் வளைந்து விட்டது. பொற்கொள்ளனின் பேச்சை கேட்டு ஆராயாமல் தீர்ப்பு சொன்ன நானா அரசன்? யானே கல்வன், கெடுக என் ஆயுள் என்று கூறி மயங்கியவாறு தரையில் விழுந்து உயிர் மாண்டான். உலகில் கணவனுக்கு ஈடாக எதுவும் இருக்க முடியாது என்று கூறி இறந்து கிடந்த மன்னனின் கால்களை தொட்டு வணங்கி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்தாள். புகார் நகரில் வாழ்ந்த 7 கற்புடைய பெண்களை பற்றி உரைத்த கண்ணகி, நானும் ஒரு கற்புடைய பெண் என்றால் இந்த மதுரை மாநகரமே எரிந்து சாம்பலாகட்டும் என்று சூளுரைத்தவாறு ஆக்ரோஷமாக அரண்மனைக்கு வெளியே வந்த கண்ணகி, மதுரை மாநகரில் உள்ள பெண்களே, ஆண்களே, வானில் வாழும் தேவர்களே, தவம் செய்யும் முனிவர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். பாண்டிய மன்னன் மேல் நான் கொண்ட கோபம் குற்றமற்றது என்று கூறியவாறு தனது இடப்பக்க மார்பை வலக்கையால் திருகி எடுத்து மதுரை மாநகரை 3 முறை சுற்றி வந்து, இந்த மதுரையை நான் எரிப்பேன் என்று சூளுரைத்தவாறு கையில் வைத்திருந்த மார்பகத்தை வீசி எறிந்தாள் கண்ணகி. அந்த நேரம் அக்கினி தேவன் தோன்றி, சிறந்த கற்புடைய பெண்ணே, இந்த தேசத்து மன்னன் எப்பொழுது நீதி தவறுகின்றானோ அப்பொழுது இந்த நகரம் தீப்பெற்ற வேண்டும் என ஒரு விதி இருக்கின்றது. உன்னால் அது நிறைவேறப்போகின்றது. இதன்போது யார் யார் தீப்பற்றாமல் புழைக்க வேண்டும் என நீயே சொல் என்று கண்ணகியிடம் கேட்க, அந்தணர்கள், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், பசுக்கள், பத்தினி பெண்கள், வயோதிபர், குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் இவர்களை தவிர்த்து ஏனையோரை நீ அளிப்பாயாக என்று கண்ணகி ஆணையிட ஊரெங்கும் தீப்பற்றியது. கணவனை இழந்து தன்னிலை அறியாமல் அங்குமிங்கும் அலைந்து திரிந்த கண்ணகிக்கு முன் மதுராபதி தெய்வம் தோன்றி கோவலனின் முற்புறப்பை பற்றி கூறுகின்றது. முற்புறப்பில் பரதன் என்ற பெயரில் பிறந்த கோவலன் நீதி என்ற பெண்ணின் கணவனான சங்கமனை மன்னன் ஒருவனிடம் ஒற்றன் என காட்டி கொடுத்ததால் சங்கமன் கொல்லப்படுகின்றான். இதை அறிந்த நீலி அழுது துடிதுடித்து, அடுத்த புறவியில் கோவலனாக பிறக்கப் போகும் பரதன் இதே மாதிரி கொல்லப்பட வேண்டும், அவனது மனைவியும் கணவனை இழந்து வேதனைப்பட வேண்டும் என சாபமிடுகின்றாள். அதன் பலனாகவே இப்புறவியில் கோவலனுக்கும் உனக்கும் இந்த துன்பம் நேர்ந்தது. அழாதே கண்ணகி, நீ போய் திருச்செங்குன்று மலை உச்சியில் தவம் செய்ய உனது கணவன் உன்னை அழைத்துச் செல்வான் என கண்ணகிக்கு வழிகாட்டியது மதுராபதி தெய்வம். மதுரை காண்டம் இத்துடன் நிறைவு பெற்றது. மதுராபதி தெய்வத்தின் வழிகாட்டுதலின்படி சேர நாட்டிற்கு சென்ற கண்ணகிக்கு என்ன நேர்ந்தது என அடுத்து சிலப்பதிகாரத்தின் இறுதிப் பகுதியான வஞ்சிக் காண்டத்தில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.